ஸ்கை ருசி சேனல். இன்னைக்கு நான் செய்ய போகிறது மரிச்சினி கிழங்கு தேங்காய் போட்டு தாளிக்கிறது. மரிச்சினி கிழங்கு நல்லா தொறி எடுத்துகிட்டு இப்படி பொடிசாக கொத்தி வெட்டி வச்சுக்கோங்க. பொடிசாக இதில் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம்னா ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தண்ணி இது போதும். இந்த சீக்கிரம் வேகும் இந்த கிழங்கு, அதனால் ரொம்ப வேக விடக்கூடாது, குக்கரில் வச்சா குழஞ்சிரும். அதுக்கு தேவையான உப்பு போடணும், போட்டு முதல்ல வேக வைக்கணும். இந்த மூங்கி நிற்கிற மாதிரி தண்ணி ஊற்றினா போதும், இதை வேக வைக்கணும். தண்ணி கிழங்கு வெந்துருச்சு, இப்படி நசுக்கி பார்த்தா நான் உடஞ்சிட்டுல வெந்துருச்சு. இதை எடுத்து இப்படி வடி கட்டிடணும். இனி தாளிக்க போறேன். ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும். ஒரு 4 மிளகாத்தூள் வச்சுருக்கேன், காஞ்ச மிளகு 4 மிளகாத்தூள், கொஞ்சம் தேங்காய் திருவினது, கொஞ்சம் கருவேப்பிலை. கொஞ்சம் கடுகு இந்த கறியாப்பிலை போடுறேன். அதுக்கப்புறம் இந்த 4 காஞ்ச மிளகா போடுறேன். இதில் இந்த கிழங்கு, தேங்காய், மரிச்சினி கிழங்கு தாளித்து தயாராகிட்டு இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். மரிச்சினி கிழங்கு தாளித்தது தயாராகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.